ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது அதே மாதிரி இங்கிலீஷ் கான்வசேஷன் வேர்ட் பவர் இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் மீனிங் வேர்ட்ஸ் அதாவது ஒரு வேர்டு இருக்கும் அதுக்கு நிறைய மீனிங் இருக்கும் அந்த மாதிரி மீனிங் உள்ள வேர்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் மீனிங் வேர்ட்ஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க் பிளேலிஸ்ட் அவங்களுக்கு கீழே கொடுக்குற போய் பாருங்கள் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய வேர்ட்ஸோட மீனிங்கை நம்ம தெரிஞ்சுச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எந்த இடத்துல எந்த விதமான வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தணுங்கிறது நமக்கு சரியாக புரியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாவல் விஎஸ் நாவல் அதாவது நாவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்குது அந்த மீனிங்கை எப்படி ப்ராப்பராக எங்கே பயன்படுத்தணும் அதோட மீனிங் என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாவல் அப்படின்னா என் லாங் ரிட்டன் ஸ்டோரி யூஷுவலி அபவுட் இமேஜினரி ஈவெண்ட்ஸ் ஆர் பீப்பிள் எ லாங் ரிட்டன் ஸ்டோரி அதாவது ரொம்பவுமே நீளமான எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை யூஷுவலி அபவுட் இமேஜினரி ஈவெண்ட்ஸ் அதாவது கற்பனையான நிகழ்வுகளில் அல்லது ஒருவரை பற்றி எழுதக்கூடிய ஒரு நீண்ட எழுதப்பட்ட கதைகளை தான் நம்ம நாவல்னு சொல்லுவோம் ஒரு நீண்ட எழுதப்பட்ட கதை பொதுவாக கற்பனை நிகழ்ச்சிகள் அல்ல நிகழ்வுகள் அல்லது ஒருவரை பற்றி அதாவது நாவல் அப்படின்னா கதைன்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அது வந்து கற்பனையாகவும் இருக்கலாம் அல்லது ஒருவரை பற்றியும் இருக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஷி குடின்ட் வெயிட் டு ரீட் த நியூ நாவல் ஃப்ரம் த லைப்ரரி அவளால் நூலகத்தில் இருந்து புதிய நாவலை படிக்க காத்திருக்க முடியவில்லை இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஷீ wait to ரீட் த நியூ நாவல் ஃப்ரம் த லைப்ரரி நாவல் அப்படின்னா கதை அப்படிங்கிற ஒரு மீனிங் நம்ம பார்த்தோம் இப்போ ஒன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா நியூ ஆர் டிஃப்ரெண்ட் புதிய அல்லது வித்தியாசமான நாவல் அப்படின்னா கதைன்னு ஒரு அர்த்தம் ஒன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா புதிய அல்லது வித்தியாசமாக இருக்கிறதுக்கு நாவல்னு சொல்லுவாங்க ஷீ சஜஸ்டட் இயர் நாவல் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் அவள் பிரச்சனைக்கு ஒரு புதிய தீர்வு கொடுத்தாள் அவள் பிரச்சனைக்கு ஒரு வித்தியாசமான புதிய தீர்வை கொடுத்தாள் அப்படிங்கிற இன்னொரு மீனிங் நாவல்னா கதை அல்லது புதிய அல்லது வித்தியாசமான அப்படிங்கிற ரெண்டு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்